ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நிஞ்சா லெஜண்ட் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லோன் வுல்ஃப்னு ஏதோ புது மோடு வந்திருக்கு. அந்த மோடு தான் எப்படி இருக்குதுன்னு பொருளை பார்க்க போகிறோம் கைஸ். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம மேட்ச்க்குள்ளே வந்தாச்சு. என்னடா இது, என்னது கிளாஸ் கோட் மாதிரி இருக்குது? என்னமோ கன்னெல்லாம் ஹோஸ்டில் எடுக்கலாமோ. என்னடா இது, ரூம் மேட்சா ஒன் வர்சஸ் பண்ணுது காய்ஸ். இந்தியில் என்ன பார்க்கணும்னா, இது அதை ஃபஸ்ட்டே சொல்லிட்டியடா அப்படின்னா, என்னடா போட்டு போட்டு நின்று வரேன், நான் சொல்ல மாட்டேன். என்னென்னா, நான் OB29 வந்ததுக்கப்புறம் இந்த லோ இது ஃபஸ்ட்டு அந்த என்னமோ அந்த புதுசாக அந்த மோடு வந்துச்சு என்னமோ, கான்வோ தெரில, வாயில் வரல. அந்த மோடு புதுசாக அது முடிஞ்சக்கப்புறம் இப்போ இந்த மோடு நான் இது வரைக்கும் இப்போ தான் ஃபஸ்ட்டாக விளாட்றேன். அந்த ஃபஸ்ட்டாக இருக்கிறதுனால ஒரு கண்டென்ட்டாக எடுத்து போடலான்னு இருந்தேன். அப்புறம் கைஸ், இந்த மோடில் நம்ம ஒன் வர்சஸ் ஒன் போடலாம் எனிமி கூட ஓசியாக. ஆனால் நம்ம டீம்மேட்ஸ் கூட இந்த இந்த லோன் உல்ஃபில் நம்ம ஸ்குவாடு டியோ அப்படிலாம் இல்லைங்க கைஸ், ஒன்லி சோலோ தான். அடை முடிச்சு விட்டான்ட்டா. ஆமாங்க கைஸ், ஃபஸ்ட்டு ஒன்லி டெவலப்டர் டெசர்ட் ஹீல் அவ்வளோதான். ஆனால் குளோவில் ஓசியில் கொடுத்துட்றாங்க. நம்ம செத்தா கூட டெவலப்டர் நம்ம கூடயே தான் இருக்கும். நம்ம வேணால் நிறைய அந்த கன் மோஸ்ட்டாக நம்ம வாங்கிட்டே இருந்தால் அதோட ஆமோ நிறைய வரும். அதே மாதிரி டெவலப்டருக்கு போன ரவுண்டில் எவ்வளோ 3000 ஆமோஸ். என்னடா மேலே ஏறலாமா, ஸ்டண்ட்டு கிரனேடா. அங்கே இருக்கான். ஏய், நானே இந்த மோடு இப்போ தான் கைஸ் ஃபஸ்ட்டு டைம் ஆடுறேன். என்னக்கே போது, என்னடா இந்த குளு வச்சுக்கின்னு வச்சுருக்காங்க. என்னடா அவங்கக்கிட்ட குளு வச்சுக்கின்னு இருக்குது, உங்ககிட்ட இல்லையா? அட்லீஸ்ட் அந்த புதுசாக வந்த பேர் என்ன, அந்த ஓசியில் கேரட்டு க்ளூவாலு எமோட்டு, அதில் நான் எமோட் எடுத்தேன் கைஸ். என்னடா குளு வச்சுக்கின்னு எடுக்க வேண்டியதானே. ஆனால் இப்போது ஆனிவர்சரி, ஐய் என்னடா பின்னாடி தெரியுறேன், 4th ஆனிவர்சரிக்கு அவங்க ஃப்ரீயாகவே க்ளூவல் கொடுக்குறாங்க கைஸ், க்ளூவல் ஸ்கின்னு கொடுக்குறாங்க. அது எனக்கு அப்போ தெரியாது, ஆனால் அப்போ நான் அமௌண்ட் வாங்கிட்டேன். ஓ நோ, இன்னும் 2 ரவுண்ட் இருந்தோ அவன் பூயா விடாமச்சு. விஸ்வரூபம் வெற்றி ஃபஸ்ட்டு மேட்ச்னால கொஞ்சம் பார்த்தா இத்தனோண்டு பொட்டி ஜோன் வருமா வராத? ஓ ஆமாம்ல, போன ரவுண்டில் ஜோன்லாம் வந்துச்சுல அந்த டைமிங். ஏய் இல்லை, இத்தனோண்டு போட்டிக்குள்ளே 1 vs 1 என்னையா மோடு கண்டுபிடிச்சிருக்கீங்க சாமியோ? என்ன மோடுன்னே தெரில. சும்மா அதோட ஃபைட் பண்ணிக்கலாம் சிஎஸ் மாதிரி, ஆனால் இப்படி போட்டிக்குள்ளேருந்து ஃபைட் பண்ணுறமையா தான் ரொம்ப மோசம். இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜு, நிறைய பேர் டெவலப்டர் மோஸ்ட் எடுப்பாங்க ஃபஸ்ட்டு ஒன்லியே. டெவலப்டர் எடுத்துட்டா நிறைய பேர் கிர்னு அழுத்துவாங்க, ரொம்ப மோசம். அட்லீஸ்ட் அந்த பாதி வரைக்கே வச்சுருந்தா கூட ஓரளவுக்கு ஓகே. நான் ஃபஸ்ட் ரவுண்டு டெவலப்டர்லாம் எடுக்கலாம் பார்த்தியா. மேலே உக்காந்துக்கிட்டேன். டேய் நான் மேலே தாண்டா இருக்கேன், கீழ் மீ ஐ எம் ஹியர். என்னடா இது, எப்படி நாங்களாம் டெவலப்டர்லேயே தூக்கணுமோ? ஹலோ மை டெஸ்டிங். ஏ மழையா, ஆஃப்லைனாடா? ஆஃப்லைன் தான் லீவாக இருக்கணும். டேய் மடையனே, ஏய் இங்கே போய் பார்க்கலாம் ஆஃப்லைனாக இல்லையானு. ஏய் ஆஃப்லைன், ஐயோ சோட்டோ, ஐயோ டபுள் வச்சுருக்கேன், பயமாக இருக்குது. முடிச்சோம். என்னடா இது, அதுதான் பூயான்னு நினச்சேன். டேய் என்ன கஸ்டம் மேட்ச் மாதிரி இன்னொரு ரவுண்டு இருக்கா, இப்போ அடிப்பான்னு நினைக்கிறேன். ஏய் என்னடா 7 எடுக்கணுமோ, இது ரொம்ப மோசம். அங்கே போய் பார்க்கலாம். அட பையன் ஆஃப்லைனு டெசர்டிக்கில் எடுத்துகிட்டு போய் ஏ லால் போடு எட்டி மூல். ஓ பூயா காய்ஸ். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ். பாய் காய்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.